சிங்கம் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிக்காக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது, அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது, ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணியும் இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ,
இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க, அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது, அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சு காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலர் இருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ அம்மா கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும்
என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுது. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்றைக்கி தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸ் கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான். வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவன் அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிற,
சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு, ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு, டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு, நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு, அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு அப்படின்ற படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்து தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க, அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது, அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்டே போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போய்ட்றாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனி
ஹேனியை தப்பி வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கேருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1-லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு. ஜாதி பிரச்சனையில் அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும்
பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய் கோஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யுது, தங்கராஜ் கோஸ் தான் பாய் வேலை செய்யறதை கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றாது, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சு காப்பாதுல
சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு
சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அடிச்சுட்டு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லியே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு, சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன
அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸு கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்யறதை கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த
ஸ்கூலில் ஹன்சிகா படிக்கிறாங்க, ஹன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் ஹன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது, ஹன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஹன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றாத, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது, ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ என்னால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு, நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவன் அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க, அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது, அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது, ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு, ஜாதி பிரச்சனையில் அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டுலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாருன்றத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த
படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு. ஜாதி பிரச்சனையில் அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும்
என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக உன்னை பிடிப்பேன், நான் உன்னை பார்க்குறனால தான் உனக்கு கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ வேறு ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு, நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ்
சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொல்லதும், அதுக்கு சூர்யா சொல்கிறாரு சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணியும் இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு, ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு, டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு, நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு, அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய்க்கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜுக்கோசம் தான் பாய் வேலை செய்கிறாருன்னு கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனி
டேடியை தப்பி வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ என்னால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ அம்மா கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1-லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும்
பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லியே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு, ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில்ல,
சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக் ஸ்டீல் இருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அடிச்சுட்டு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1-லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு
சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக் ஸ்டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அடிச்சுட்டு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவன் அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு, சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசுன்னு என் வயசு என்ன
அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1-லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில்
ஃபுல்லாக ஹன்சிகா படிக்கிறாங்க. ஹன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லோரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் ஹன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. ஹன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு ஹன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய்க்கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜுக்கோசம் தான் பாய் வேலை செய்கிறாருன்னு கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லியே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு, சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிக்காக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிட்டுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க, அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது, அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றாத, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது, ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாத்துல சகாயம் கூடவே வெளிநாட்டுலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய்க்கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜுக்கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம்
போல் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸ் கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ற சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு. ஜாதி பிரச்சனை, அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்ப ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனா நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சு காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டுல இருந்து ஒரு விதம் மாட்டிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டா இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாத்துறதுக்கோசம் அந்த செல்லையே உடைச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசா கண்டுக்காம விட்டுடுறாரு. கண்டுக்காம விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியா இருக்காரு, நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்யறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாசம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்டா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவன் அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்றேன், நீ தப்பிக்க விடணும்னு நினைச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்றாரு, நீ என் மேல கையை வச்சாலே என்னை காப்பாத்துறதுக்கோசம் சகாயம் எங்க இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்றாரு, சகாயம் சேஃபா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவனை சுத்தி எப்பவுமே போலீஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமே அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில. ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுறாரு. டேனி என்ன சொல்றான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும்
என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு அப்படின்ற படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூல்ல அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்றன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்களை பாராட்டிடுறாங்க. இதனால அன்சிகாக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணுதான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் சுத்தாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுத்தக்கூடாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுத்தக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ்
சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொல்லதும், அதுக்கு சூர்யா சொல்கிறாரு சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணியும் இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு, ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு, டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1-லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனி
வேலையை தப்பி வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனான்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடியே வச்சு சூர்யா சொல்கிறன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதுல சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும்
பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, ஸோ பாய் கோஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவன் உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவன் வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாக சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றாத, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாத்துக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாத்தல.
சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக் ஸ்டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அடிச்சுட்டு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய்க்கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜுக்கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவனை வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளைச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு, சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே, உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு
சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிட்டுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு, நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறா அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு, சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் 1 இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை எல்லா முன்னாடியும் வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன
அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய்க்கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜுக்கோசம் தான் பாய் வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயும் சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ என்னால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை ஒரு NCC டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் NCC மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூல்
ஸ்கூலில் ஹன்சிகா படிக்கிறாங்க, ஹன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லாரும் முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் ஹன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது, ஹன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலே வந்துட்டு ஹன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி என் பின்னாடிலாம் சுற்றா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில், அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனதும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்ன அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான், அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு, இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோர்ஸ் தான் தங்கராஜ் வேலை செய்யறது, தங்கராஜ் கோர்ஸ் தான் பாய் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவன் அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லியே உடச்சி எடுத்துகிட்டு போனான்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போறீங்க, உங்கள் பார்ட்னர் பாயை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாலேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்டே பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறது, நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவும் ஒரு என்சிசி டீச்சராக காட்டுறாங்க. பார்ட் ஒன்லேயே இவர் வந்து போலீஸ்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவரை வந்து மறைமுகமாக ஒர்க் பண்ண சொன்னாங்களே, அப்படி இவர் என்சிசி மாஸ்டராக இருந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலில் அன்சிகா படிக்கிறாங்க. அன்சிகா ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எல்லா முன்னாடி வச்சு சூர்யா சொல்கிறேன்னும் போது அவங்களுக்கு பர்த்டே உடனே அவங்கள பாராட்டிடுறாங்க. இதனால் அன்சிகாவுக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அன்சிகா சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்சிகா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தங்கராஜன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்சிகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பின்னாடிலாம் சுற்றுறாங்க, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இப்படிலாம் சுற்றக்கூடாது, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் பின்னாடி சுற்றக்கூடாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிடுறது. இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடியில் என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாருமே இங்கே நடக்கிறது வந்து வெடிகுண்டு கடத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஆனால் சார்ஜ் எடுக்காமல் சும்மாவே இருக்காரு. இப்படி இருக்க டைமில் தான் அங்கே சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாய் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இந்த சகாயம் பாய் தங்கராஜ் இவங்க மூணு பேருக்குமே ஆகாது. ஸோ இவங்க மூணு பேருமே ரெண்டு டீமாக இருக்காங்க. எல்லா பாய்க்குமே வந்து சகாயம் தான் எல்லா ட்ரக்ஸையுமே இறக்கி கொடுக்குறேன் தெரிஞ்சுட்டு சகாயத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சகாயம் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு ஜாதி பிரச்சனையில். அந்த பொண்ணை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் ஆனது எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு, நீ பண்ணுற எல்லா தப்புமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வந்துட்டு, ஆனால் நீ என்னை அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் சகாயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி சகாயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகாயத்தை காப்பாததுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷனை எரித்து உடச்சி காப்பாதில் சகாயம் கூடவே வெளிநாட்டிலேருந்து ஒரு விதம் மாட்டியிருப்பான். அவன் தான் ஒட்டு மொத்த ட்ரக்ஸ் டீலருக்குமே ஹெட்டாக இருக்கவன். ஸோ அவன் பேர் டேனி. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கோசம் தான் அந்த செல்லையே உடச்சிருப்பாங்க. இந்த உண்மையை சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ தங்கராஜ் நம்ம என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா தங்கராஜ் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு, நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தங்கராஜ் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு செம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தங்கராஜும் பாயுமே கூட ஒரே டீம் தான், வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு. ஸோ பாய் கோசம் தான் தங்கராஜ் வேலை செய்கிறார், தங்கராஜ் கோசம் தான் பாய் வேலை செய்கிறாருன்றதை கண்டுபிடிச்சதும் நம்ம இத்தனை மாதம் இன்வெஸ்டிகேஷனே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாயை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பிக்க விட்டல சகாயத்தை, அதுக்கோசம் அவனை அரெஸ்ட் பண்ணல, யார்கிட்டயே சொல்லாத உண்மையை நான் சொல்கிறேன், நீ தப்பிக்க விடணும்னு நினச்சது டேனியை, அந்த டேனியை தப்பிக்க வைக்கிறதுக்கோசம் தான் செல்லையே உடச்சி எடுத்துகிட்டு போனன்றது தெரியும். இப்போ அதனால் ஆப்ரேஷன் டீன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. ஸோ இதனால் வந்து செம்மையாக பயந்துடுறாரு பாய். ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கணும். இப்போ தங்கராஜை போய் இவர் பார்க்குறாரு. ஸோ சூர்யா பார்த்துட்டு நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் தெரியும், வெளியே வந்து பகையாளி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, நீ என் மேலே கையை வச்சாலே என்னை காப்பாற்றுறதுக்கோசம் சகாயம் எங்கே இருந்தாலும் வருவாயா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, சகாயம் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை சுற்றி எப்போவுமே போலீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ உனக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி இருக்காங்க மப்டியில். ஸோ அவங்க வச்சு ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. ஷூட் பண்ண சொல்லிட்டு இப்போ தங்கராஜையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேனி கிட்ட பேசுகிறாரு. டேனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இல்லை எந்த போலீஸாலையும் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன், நான் அவனை பார்க்குறனால தான் அவனை கடைசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் டியை யூஸ் பண்ணி இப்போ ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்க டேனியை சுற்றி வளர்ச்சி எப்படியோ பிடிச்சிடறாரு சண்டை போட்டு. ஸோ தமிழ்நாட்டில் கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாரு. அன்னைக்கு தான் இவர் கல்யாணமும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த சிங்கம் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா